இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவாஸ், இந்த 2021 ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நாளை நடக்க உள்ளது. அதாவது மே 26 நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மொத்த சந்திர கிரகணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுதுங்க. இந்த வான நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி சரியாக நாளை மதியம் 2:17 முதல் 7:19 வரைக்கும் மிகவும் நீண்ட நேரமாக நிகழவிருக்கிறது. இந்த சந்திர கிரகணமானது பகல் வேளையில் நாளை நிகழ்வதால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. அதுவும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவின் 2 உச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது நிகழ உள்ளதுங்க. இந்த சந்திர கிரகணம் நிகழ்வதால் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸுடைய தாக்கமானது இன்னும் அதிகரிக்குமா இல்லைனா குறைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற பல குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா நம்மிடையே ஏற்பட்டு இருக்குங்க. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. ஏனென்றால் கடந்த முறை 2019 கூட பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமானது டிசம்பர் மாத இறுதியில் நடைபெற்றதுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரே கிரகத்தில் 6 கிரகங்களின் வக்ர சேர்க்கையானது ஏற்பட்டதுங்க. இந்த வக்ர சேர்க்கையின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க கூடும் என்று எல்லோராலுமே சொல்லப்பட்டு இருந்தது. அதன் போலவே பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா உலகத்தையே இந்த கொரோனா வைரஸ் ஆனது அச்சுறுத்தி வந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களின் முக்கியத்துவமானது அதிகமாகவே உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் பிரச்சனையை முன்கூட்டியே கணித்து சொன்ன அபிகே ஆனந்த் என்ற ஜோதிட சிறுவன் கூட பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் 6 கிரகங்களின் வக்ர சேர்க்கை ஏற்படுவதும் பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக உள்ளது என்று அவர் கூட சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லைங்க, 2021 நவம்பர் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறத கூட பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக முன்கூட்டியே அவர் கணித்து சொன்னார். அவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா 2020 இறுதியில் இதனுடைய தாக்கமானது சற்று குறைவாக இருந்தாலுமே தற்போது இந்த 2021 இந்த கொரோனாவுடைய 2 அலையை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி இவருடைய முன்கூட்டியேயான இந்த கணிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் 12 ராசியினர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகுது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3 ராசியினர்களை தவிர்த்து மற்ற 9 ராசியினர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேசராசி நேயர்களே, இந்த 2021 முதல் சந்திர கிரகணம் மேசராசியில் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுதுங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறப்புகள் உடனான உங்களுடைய உறவானது பாதிக்கப்படலாம். எனவே அமைதியாக இருங்க, பிடிவாதமாக இருப்பதை தவிர்த்து விடுங்க. சில நேரங்களில் நீங்கள் மிகவுமே உற்சாகமாக உணரலாம் மற்றும் வணிக விஷயத்தில் பல தைரியமான நடவடிக்கைகளை கூட நீங்கள் எடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கடினமான நேரமாகத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் விளைவாக அமைந்துள்ளது. ஸோ இந்த சந்திர கிரகணத்தால் மேசராசி நேயர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, நீங்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திர கிரகணத்தால் ரிஷபராசிக்காரர்கள் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். திருமண வாழ்க்கையில் பல விதமான சிரமங்களை சந்திக்க நேரிடலும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நிதி விஷயத்தில் நல்ல வருமானத்தை பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் அனைத்துமே அவர்களுக்கு குறைப்பார்கள். உங்களுடைய எதிரிகளை உங்களால் தோற்கடிக்க முடியும். இலக்குகளை அடைய கொஞ்சம் கடினமாக உழைத்தால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க கொடுங்க. ஆக மொத்தம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா பல விதமான நன்மைகளே நடக்க உள்ளதுங்க. கடகராசி நேயர்களாகிய நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தால் நல்ல அற்புதமான பலன்களையே பெற உள்ளீர்கள். சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். இது உங்களின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தவும் உதவக்கூடுங்க. உங்களின் வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் நன்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறனை பெறுவீர்கள்.
ஆக மொத்தம் கடகராசி நேயர்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக பெற உள்ளீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய உறவில் உள்ள சிம்மராசிக்காரர்கள் இது ஒரு நல்ல காலமாகவே அமைந்துள்ளது. இக்காலத்தில் கொஞ்சம் நீங்கள் பணத்தை இழக்கக்கூட வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிக பணம் செலவழிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுபவரானால் அதை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா பல விதமான சிரமங்களை தாண்டி உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக அவ்வப்போது இருக்கக்கூடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலமாக அமைந்துள்ளதுங்க. உங்களுடைய பணி வாழ்க்கை நிலையானதாகவோ அல்லது சிறப்பாகவோ இருக்கலாங்க. இந்த நேரத்தில் லாபம் மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகளானது உங்களுக்கு உள்ளதுங்க. அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுக்காமல் இருந்தால் போதுங்க. மற்றபடிக்கு இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழிலையும் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உணரக்கூடும். ஸோ கன்னிராசி நேயர்கள் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களையே பெற உள்ளார்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தால் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் ஒழுங்கற்ற ஆற்றல் மட்டத்தால் பாதிக்கப்படக்கூடுங்க. ஆரோக்கியம் குறித்து அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம், இல்லாவிட்டால் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். எனவே ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொழில் திட்டமிடலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய யுத்திகளை செயல்படுத்த வேண்டும். அப்போது தான் அதில் உங்களுக்கான சில நல்ல முன்னேற்றமான வெற்றிகளாவது கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையானது வரக்கூடும். விருச்சகராசி நேயர்களே, நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சந்திர கிரகணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஆர்வத்தை உருவாக்கக்கூடும். எதிர்பாராத உணர்ச்சிகளால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடலாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதிகம் கவலைப்படுவதை தவிர்த்து விடுங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியமாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சண்டையிடுவதை தவிர்த்து நிலைமையை புத்திசாலித்தனமாக கையாள முயற்சி செய்யுங்க. பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடலாம். தேவையற்ற ஷாப்பிங் செய்து பணத்தை செலவிட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏழரை சனி காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமும் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்களை தரப்போவது இல்லை. ஸோ நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக சில மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணலாம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், அது உங்களை பொறுத்து தான். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடும் போது தெளிவாக இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுடைய நிதி நிலைமைக்கு நல்லதுங்க. உங்களுடைய எதிரிகளை கூட நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. எனவே புத்திசாலித்தனமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் உடன் பிறப்புகள் உடனான உறவை கெடுக்க கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவுகள் கடுமையானதாக இருக்கக்கூடும். இதனால் இது உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையிலான தொடர்பை பாதிக்கக்கூடும். உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை மன அழுத்தத்தை தள்ளி வைக்க வேண்டும். மொத்தத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க முயற்சி செய்யுங்க. மகர ராசி நேயர்களும் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகண காலத்தில் ஒரு சாதகமான நேரத்தை அனுபவிக்கலாம். இக்காலகட்டத்தில் உங்களின் உள்திறன்களை கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும். உங்களுடைய அன்பானவர்களுடன் குறிப்பாக குழந்தைகளுடன் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும். மறுபுறம் ஆரோக்கிய பிரச்சனைகளால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம். எனவே இக்காலத்தில் ஆரோக்கியம் குறித்து கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய தாய் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் செல்வத்தை அல்லது காரை பெறலாம். வணிகர்கள் மற்றும் பெண்கள் சில ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். மீனராசிக்காரர்களே, சந்திர கிரகணத்தின் போது பண சிக்கல்கள் எழும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போவீர்கள். உங்களுடைய அன்புக்குரியவர்களின் அன்பை பெற போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இக்காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் உடல்நல பிரச்சனைகளால் மிகவுமே அவதிப்படுவார். எனவே நாளை நடக்க உள்ள இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசியினர்கள் யார் யார் என்று பார்த்தால் மிதுன ராசி, கடகராசி மற்றும் கன்னிராசி. இந்த மூன்று ராசி தான் கவனமாக இருக்க வேண்டியவர்கள். மேஷ ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, விருச்சக ராசி,
தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி மற்றும் மீன ராசி இந்த 9 ராசி தான். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.